வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ப்ரோ அந்த ஃப்ளோ. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க பர்சனல் லைஃப்ல எங்களை இம்பாக்ட் பண்ண ரெண்டு படத்தை பத்தி பேச போறோம். இதுல இம்பாக்ட் அப்படின்னு நான் மீன் பண்றது, ஒரு படத்தை பார்த்துட்டு ஓகே லைஃப்னா இப்படிதான் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ண படமா இருந்திருக்கும். ஆர்எல்ஸ் வந்து ஒரு கேரக்டரை பார்த்துட்டு அந்த கேரக்டரோட எங்களை நாங்களே ரிலேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து ஒரு கேரக்டரை பார்த்துட்டு என் லைஃப்ல நான் இந்த மாதிரி என் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு படமா இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசலாம்னு டிசைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீராம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களை பெருசாக இம்பாக்ட் பண்ண ஒரு படம் என்ன? ஃபஸ்ட்டு படமாக நான் ஆஷா பிளாக்னு ஒரு மலையாள படத்தை பற்றி சொல்கிறேன். அந்த படம் யூடியூப்பில் கூட தமிழ் டப் பண்ணது இருக்குது, நீ நான் எழுதிட்டு. அந்த படம் ஃபஸ்ட் டைம் இதில் தான் பார்த்தேன், ஒரு லோக்கல் சேனலில் பார்த்தேன். நம்ம லோக்கல் சேனல் வரும்ல முன்னாடி டிவிலெலாம், ஸோ அதில் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். அந்த படத்திலோட என்ன சொல்ல, அந்த படத்தோட டேக்அவே எனக்கு என்னவாக இருந்துச்சுன்னா, சிச்சுவேஷன் தான் எல்லாத்தையும் சில விஷயங்களை பண்ண வைக்கும். அது தப்போ கரெக்டோ, அந்த விஷயங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டான விஷயங்களாக இருக்கனால தான் எல்லோரும் முடிவு எடுக்கிறாங்க. அதை வச்சுட்டு நம்ம ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை புரிஞ்சுக்க பார்க்கணும். அப்படி இல்லையா அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களா தெரிஞ்சுக்க பார்க்கணும். இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக பையனையோ பொண்ணையோ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதுதான் அதோட டேக்கவே. அதை அந்த படத்தில் டேரக்டர் நல்லா கன்வே பண்ணியிருந்தார். அது எப்படி கன்வே பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அந்த படத்தில் ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு பையனும் சிங்கப்பூர்லேருந்து ஒரு பொண்ணும் சிங்கப்பூரும் மலேசியாவும் ஆன்லைனில் சாட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சாட்டிங் நார்மல் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வீடியோ கால்லாம் பண்ணி பேசிப்பாங்க, எடுத்துப்பாங்க. அப்போது அந்த பையனுக்கு நேரில் போய் பார்க்கணும்னு ஆசைனா பர்த்டே அப்போ மலேசியா போவோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த பொண்ணு இவன் போகிற அன்னைக்கு சூசைட் பண்ணி இறந்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஒரு டேர்ன் வரும், இது எதனால நடந்துச்சு, இது என்ன அது மாதிரி அந்த ஸ்டோரி போயிட்டுருக்கோம். அது மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் த்ரில்லிங்காக போகும் அந்த படம். முடிஞ்சுனா யூடியூப்பில் பாருங்கள். அந்த படத்தில் நம்ம தெரிஞ்ச மூஞ்சுன்னா சரத்குமார் இருப்பார், காப்பாக நடிச்சிருப்பார், நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாரு. அப்போது அந்த பொண்ணோட பேக் ஸ்டோரி தான் அந்த படத்தோட மெயின் பாயிண்ட்டு. அந்த சிச்சுவேஷன் எப்படி ஒருத்தங்களை என்ன மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போகுதுங்கிறத பேக் அந்த பாயிண்ட்டை தெளிவாக புரிய வச்ச இடம் அதோட பேக் ஸ்டோரி தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சின்ன பிறந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு தான் பிறக்கும். அவங்க அப்பா சொல்லுவாராம், அக்லியஸ்ட் சைல்டு இந்த வேர்ல்டுன்னு. ஒரு பொண்ணாக பிறந்துடுச்சுன்னு அவர் பிடிக்கிறது பிடிக்காமல் அவர் சொல்லுவார். அது மாதிரி எதனால ஒரு பொண்ணு, அவர் மலேசியாவில் இருப்பார், பெரிய பிஸ்னஸ்மேனாக தான் இருப்பார், இருந்தாலும் எதனால ஒரு பொண்ணு அவர் வேண்டான்னு நினச்சாருன்னு தெரியல. பொண்ணு பிறந்தவங்களும் என்ன ஒரு இதுன்னு நினச்சாரு தெரியல, அது எப்படி ஒரு மென்டாலிட்டி எனக்கு தெரியல. ஆனால் அது மாதிரி சொல்கிறதா அவங்க பாட்டி சொல்லுவாங்க அவள்கிட்ட. இப்போ முதல் திட்டம் போதெல்லாம் இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நம்ம அழகா இல்லை, நம்ம அழகா இல்லை, அதனால தான் அப்போ நம்ம மேலே பாசம் காமிக்க மாட்டுறாரு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது அவருக்கு ரெண்டாவது பையன் பிறப்பான். அவர் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும் அவருக்கு, அவர் நல்ல பாசமாக வளர்ப்பாரு. ஆனால் இவருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அப்போ நம்ம கண்டுக்க மாட்டுறாங்க, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு காம்ப்ளெக்ஸில் இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 9th standard 10th standard டைம்லலாம் நார்மலாக வெளியே போகும்போது நார்மலாக பையன் பார்த்தா கூட அவள் கொஞ்சம் எக்ஸைட் ஆகும். ஓகே நான் செஞ்சாலும் எல்லாம் அழகு தான், என்னையும் எல்லாருமே நோட் பண்ணுறாங்கங்கிற அது மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு வாட்ச்மேன் வருவான். அவன் பர்த்டே அப்போ சாங் கொடுக்கும்போது வாட்ச்மேன் சொல்லுவான், ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லுவான். அந்த ஒரு வார்த்தை அவளுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிரும். இம்ப்ரெஸ்ன்னு சொல்ல முடியும், அந்த வார்த்தை நடக்க முடியாது. அவளுக்கு அவள் நாள் எங்கிட்டு இருந்தால் அவங்க அப்பாவோட பாசம் ஒருத்தர்ந்து கிடைக்குது, ஒருத்தர் நான் அழகாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல் முடிஞ்சு அந்த படத்தில் அந்த பொண்ணோட அம்மா வர ப்ரொஃபஸராக இருப்பாங்க, அவங்களும் பெருசாக அந்த பொண்ணை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக அவங்க காலேஜ் அது இதுன்னு ஃபுல்லாக அதுலேயே பிஸியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சு போகிற டைம்லலாம் நிறைய டைம் இருக்கும், அந்த அந்த பொண்ணு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த அந்த வாட்ச்மேனோட. அது மாதிரி ஒரு நாள் அந்த வாட்ச்மேன் வந்து அந்த பொண்ணை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணிடுவார். அந்த டைம் அந்த பொண்ணை எதிர்பார்த்துருக்காது, 9th standard 10th standard படிக்கிற பொண்ணு தான், அது அதை எதிர்பார்த்துருக்காது, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது, அது ரொம்ப பயந்துடும். அந்த டைம் அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை அந்த டேரக்டர் அது மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணு என்ன நினைக்கும்னா, அந் அவர் வந்து நம்மளை விட்டு போயிடுவார், நம்மகிட்ட பேச மாட்டார், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார்னு ஒரு பயத்துலேயே அந்த பொண்ணு என்ன சொல்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அது அதுக்கு ஏற்ற மாதிரி இது பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பொண்ணு சொல்லும், இவங்க இவர் என்னை விட்டு போயிடக்கூடாது, இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி நான் அங்கிள் பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன் மாதிரி ஒரு டைலாக் கூட அந்த படத்தில் இருக்கும். அது மாதிரி அவர் அப்யூஸ் பண்ணி லிட்ரலாக அப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு பாயிண்ட்லாம் அவங்க வீட்டுக்கு தெரிய வர டாக்டர்லாம் கேட்கும்போது சொல்கிறாங்க, இது மாதிரி யாரும் ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு டாக்டர் சொன்னோடனே அந்த டாக்டர் போலீஸ்கிட்ட போகும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை ஃபேமிலி ஸ்டேட்டஸ்லாம் வெளியே போயிடும், என்ன சொல்கிறது ஏற்கனவே அந்த பொண்ணை பிடிக்காது, ஏதாவது இது பிடிக்காது, லிட்ரலாக அவர் சொல்கிறாரு ஃபேமிலி ஸ்டேட்டஸ்லாம் வெளியே போயிடும். ஸோ அதனால் ப்ரிகாஷன் மட்டும் ஏதாவது பண்ணிட்டு இதை வந்து அப்படி மறைச்சிடலாங்கிறாங்க. அப்படி மறைச்சிடுறாங்க. அந்த வாட்ச்மேனும் இஷ்டத்துக்கு அவர் ஸ்கூலில் இது மாதிரி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இது ஏன் சூசைட் பண்ணிக்கிறான்னா, இந்த பொண்ணு
ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லேப்டாப்பு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வர ஸ்கூலில் கம்பல்சரி ஆகும்போது வரும்போது ஆன்லைன் ஒரு இடத்துக்கு வரா. ஆன்லைனில் வந்துட்டு ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் வரா, ப்ரொஃபைல் ஆரம்பிக்கிறா, நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்கிறதுக்கு எல்லாரும் அப்படி டிமாண்ட் பண்ணல. ஒன்று ஒரு சில பேர் அதை டிமாண்ட் பண்ணும்போது அவங்களுமே போயிடக்கூடாது, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆள் வேணும் அந்த ஒரு அஃபெக்ஷனுக்கு வேண்டி அவளும் தப்பாலாம் வீடியோ கால் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. அதை வச்சு ஒருத்தன் மிரட்டிட்டு இருப்பான். அந்த ஹீரோ மட்டும்தான் ஒழுங்காக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் வரும்போது அந்த கில்ட்டில் சரி நம்ம வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு கில்ட்டில் அந்த பொண்ணு இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது பேரலாகவே சரத்குமாரும் அவருக்கு பொண்ணும் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ள இருக்க இன்டராக்ஷனு. ஸோ இப்போ எப்படி லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு, அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் அழகாக காமிச்சிருப்பாரு. அந்த படத்தோட நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீண்ட நெல்ன்னு இருக்கும், அதில் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மென்ஷன் பண்ணுறது தான், ஃபேமிலியாக சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும், ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டாபுவான விஷயம், நம்ம இதை பேசுகிறதுக்கே ரொம்ப தயங்குவோம். இந்த படம் ஒரு ஓப்பனிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்கும் புரியறதுக்கோ, இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ளேயே பேசிக்கிறதுக்கோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்துலேருந்து என்னோடய டேக்கர் என்னவாக இருக்கும்னா, எல்லோரும் சொல்லுவாங்க என் பையனுக்கு நான் பெஸ்ட்டாக தான் கொடுத்தேன், என் பொண்ணுக்கு பெஸ்ட்டான காலேஜில் படித்தேன், ஸ்கூலில் படித்து வச்சேன்னு. நான் இந்த படத்தில் டேக்அவே எடுக்கிறது நான் என்னோடய பெஸ்ட்டான குவாலிட்டி டைமை அவங்க சின்ன வயசுலேருந்தே கொடுத்தேங்கிறத நான் இன்ஷூர் பண்ணுறது தான் இந்த படத்துலேருந்து டேக்அவே. டெய்லி பேசிஸில் நீ ஸ்கூல் எப்படி போச்சுது, காலேஜ் எப்படி போச்சுது, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க மாதிரி டெய்லி பேசிஸில் அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்களுக்கு எப்பவும் மாரல் சப்போர்ட்டாக நான் இருக்கேன், அவங்க எதுனாலும் என்கிட்ட சொல்கிற மாதிரியே நான் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுதான் அந்த படத்துலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் டேக்அவே. அந்த படத்தில் அவங்க அப்பா அது மாதிரி என்ன சொல்கிறதுக்கு பையன் பொண்ணுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இது மாதிரி இன்னொருத்தர்கிட்ட அந்த அஃபெஷனேட்டை தேடி போக வேண்டிய அவசியமே அந்த இடத்துல இருந்திருக்காது. அவரும் இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்ச அப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமாவது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அந்த வாட்ச்மேன் மேலே ஆக்ஷன் எடுத்தது, ஸ்டேட்டஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு எதிர்பார்க்காம ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாருன்னா அந்த வாட்ச்மேனில் இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இவளுக்கும் அந்த பாயிண்டில் அவள் எதிர்பார்த்த அப்பாவோட அட்டென்ஷன் அன்பு எல்லாமே கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் என்னோட டேக்கர் இந்த படத்தில் ஆஷா பிளாக். தமிழில் நீ நான் இல்லை யூடியூப்ல இருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்க. அதான் சுந்தர், நான் என்னோட ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி என்ன லைஃப் இம்பாக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி பேசிட்டேன், இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களோட லைஃப் இம்பாக்ட் பண்ண படத்தை பற்றி. என் லைஃப்பை இம்பாக்ட் பண்ண படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் வாரியர்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் டேன் மில்மேன் அப்படின்றவர் தான் முக்கியமான ஹீரோ கேரக்டர். அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, சராசரியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பார். நைட் ஆனால் தூக்கம் வராது, ப்ளஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இஷ்யூஸு, ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கும். அந்த டைமில் அவர் ஒருத்தரை மீட் பண்ணுவார், சாக்ரட்டிஸ்னு ஒருத்தரை மீட் பண்ணுவார். அவர் இவருக்கு ஒரு பர்சனல் மென்டார் மாதிரி இருப்பார். அதுக்கப்புறமா இவர் லைஃப்பில் நடக்கிற சேஞ்சஸ் தான் இந்த படத்தோட முக்கியமான ஸ்டோரியே. அந்த ஸ்டோரியிலேருந்து எனக்கு முக்கியமான டேக்அவேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டான் மில்மேன் அப்படின்றவர் ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்காகவே இருப்பார். ஒரு சீன் அதை விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங் மேலே அவர் ஒரு ஜிம்னாஸ்டிக் அத்லெட்டாக இருப்பார். அவர் வந்து ஒரு பாயிண்ட்டில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் காலில் அடிபட்டு திரும்ப அவரால் வந்து அந்த அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸே பண்ண முடியாதுன்ற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு விஷுவலைசேஷன் காமிச்சிருப்பாங்க, என்னென்னா ஒரு பில்டிங் மேலே அவர் நின்றுட்டு இருப்பார், அவரோட இன்னொரு இமேஜும் அதே பில்டிங் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்னொரு இமேஜ் என்ன பண்ணுன்னா, ஒரு பில்டிங்லேருந்து குதிக்க போகும், அப்போ இவர் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு என்ன ரியலைஸ் ஆகும்னா, அந்த இன்னொரு இமேஜ் தான் அவரோட ஈகோ, அதை விட்டால் மட்டும்தான் அவரால் அடுத்த ஸ்டெப் போக முடியும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக விட்டுருவார். அதுக்கப்புறமா அவருக்கு சேஞ்ச் ஓவர்ஸ் நிறைய நடக்கும். அப்படி அந்த சேஞ்ச் ஓவருக்கு அந்த சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அதில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கும், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மலைக்கு மேலே கூட்டு போய் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயத்தை காட்ட போகிறேன்னு சாக்ரட்டிஸ் கூப்பிட்டு போவார். இவர் ஏதோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் பயங்கரமாக மேலே ஏறி போவார். மேலே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஒரு நார்மலான மலையாக தான் இருக்கும். அங்கே ஒரு கல் எடுத்து காட்டுவார், இதுக்காக தான் அவ்வளோ தூரம் வந்தோன்னு, இந்த சாதாரண கல்லுக்கே அவ்வளோ தூரம் மலை மேலே ஏறி வரணும்னு சொல்லிட்டு அந்த மில்மேன் கேட்பார். அப்போ அந்த சாக்ரட்டிஸ் என்ன சொல்லுவார்னா, எப்போவுமே நீ போகிற டெஸ்டினேஷனை விட அந்த ஜேர்னி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீ வர வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்தல்ல அந்த ஜேர்னி தான் முக்கியமே தவிர இந்த கல்லுன்ற டெஸ்டினேஷன் உனக்கு முக்கியம் கிடையாது, அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பெரிய டேக்அவே இருந்துச்சு, அதனாலே எனக்கு அந்த படம் பிடிக்கும். அதை தாண்டி அந்த படத்தில் ஃபிலாசபிக்கலாக என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பி இன் த மூமெண்ட், ப்ரெசென்ட்டை பற்றி மட்டும் யோசிங்க, பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, ஃபியூச்சரை பற்றி யோசிக்காதீங்க, இப்போ நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணுறீங்களோ அதை ரொம்ப ரொம்ப கான்சியஸாக 100% எஃபர்ட் போட்டு பண்ணுங்க அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட இதை தான் ஜென் மெடிடேஷன்லையுமே சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக ஃபிலாசபிக்கலாக
பர்சனலாக நான் ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் இன்னும் ரொம்ப கிளைமேக்ஸை நோக்கி வரும்போது என்ன நடக்கும்னா, ஒலிம்பிக்கோட செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட மென்டரான சாக்ரட்டிஸை பார்க்கலான்னு போயிருப்பார். இன்ஃபேக்ட் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது அவரோட ரியல் நேம் கூட கிடையாது. அவர் போகிறப்ப அந்த சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவர் இருக்க மாட்டார். இன்டைரக்டாக என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எப்போ ரெடியாக இருக்காரோ அப்போ மாஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக அவர் முன்னாடி வருவார். எப்போ அந்த ஸ்டூடெண்ட் ரெடி ஆகிட்டாரோ அந்த மாஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக அவரை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். டான் வில்மன் அப்படின்றவர் நிஜமாகவே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டெட்டாக்காகவும் கொடுத்துருப்பாரு. டைம் இருந்தால் பாருங்கள். சரி ஸ்ரீராம், உங்களை இன்ஸ்பயர் பண்ணார், இம்பாக்ட் பண்ணார் ரெண்டாவது திரைப்படம் பற்றி பேசுங்க. ரெண்டாவது திரைப்படம் வந்து காதல் கொண்டேன். செல்வாத ஜீனியஸா? அதே தான், காதல் கொண்டேன் தான் எனக்கு பண்ண ரெண்டாவது படம். இந்த படத்தை நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்குறவங்களுக்குலாம் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தோணுமாங்கிறது எனக்கு தெரியல. அது மாதிரி என்னோட மைண்ட் செட்டையும் அதை கன்வே பண்ணலாம் இல்லை, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் என்ன எப்படி இம்பாக்ட் பண்ணுறது மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா சொல்லுங்க சொல்லுங்க. இந்த படத்துல இருந்து என்னோட டேக்அவே என்னவா இருக்கும்னா, ரிலேஷன்ஷிப்ஸ் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பாயிண்ட்ல மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அதுக்கு நம்ம ரெடியா இருந்துக்கணும். ரெடியா இந்த சென்ஸ், ஒரு பாயிண்ட்ல இது மூவ் ஆன் ஆகும், அதில் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி இருக்கிறது நம்ம இந்த ரிலேஷன். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இருக்கும்போது சந்தோஷமா இருந்துக்கலாம், அது மூவ் ஆன் ஆகி போகும்போதும் அது வருத்தம் இருக்கும், சோகம் இருக்கும், அது கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். இருந்தாலும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஓகே நம்ம என்ன சொல்றது, கடந்து போய் தான் ஆகணும், அது தக்க வைக்கும் நினைச்சோம்னா அதுக்கான விளைவு பயங்கரமா இருக்கும் தான் இந்த படத்துல இருந்து என்னோட டேக்அவே இருந்திருக்கு. ஏன் எப்படி சொல்றீங்க, ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது எக்ஸாம்பிளோட வளர்க்க முடியுமா? எக்ஸாம்பிளோட வளர்க்கணும்னா சொல்றேன் நானு. சொல்லிக்கவா, அது வடிவல் சொல்லுவார்ல, மாப்பிள்ள இவன் தான் இங்கே சமத்தியா வாங்கியிருக்கான், வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்து விடுறன்ற மாதிரி இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, என் லைஃப்ல இம்பாக்ட் பண்ண படம்னா நான் எனக்கு புரியுது, என்னோட ரியலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ண படம், நான் சொதப்பி இருக்கேன், நான் ரியலைஸ் பண்ணதுதான் நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, இல்லைன்னா நான் செல்வரங்கன் மாதிரி வந்துட்டு அப்பனே கதை எழுதுறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, வினோத்துக்கு திவ்யா மேல இருந்தது லவ்வே இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அது லவ் படமா கன்வே பண்ணிருக்காங்களா புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. எனக்கு இருந்தது அவன் சின்ன வயசுல அந்த பொண்ணு இருக்கும்ல, அந்த ராகவியா வந்த பொண்ணு, அந்த பொண்ணாதான் இவளை பாக்குறான். அவன் அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பான், நம்ம பெருசா வளர்ந்தோம், நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றோம்னு சொல்லுவான். அந்த பொண்ணுகிட்ட தான் அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அஃபெக்ஷனேட் கிடைக்கும். அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்ல இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நிறைய இதுக்கப்புறம் இவ வருவான். அவன் அந்த சின்ன வயசுல இருந்த பையனா தான் அப்பவும் இருக்கிறான். அவனுக்கு அந்த அந்த பொண்ணுகிட்ட கிடைச்ச அதே அஃபெக்ஷன் தான் திவ்யாட்டையும் கிடைக்குது. அப்போ அந்த அஃபெக்ஷனேட் நல்லபடியா போயிட்டே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுமே அவனை ஒரு சின்ன பையனை தான் ட்ரீட் பண்றான். அவன் லைஃப்ல முன்னேறி போனது தான், இங்கிலீஷ்ல ஸ்டேஜ்ல பேசுற ஹெல்ப் பண்றதாகட்டும், அவனுக்கு தங்க என்ன சொல்றது, வீட்டுல தங்க வச்சு சொல்லி கொடுக்கறதாகட்டும், சாப்பாடு ஷேர் பண்றதாகட்டும், அவளும் அந்த அந்த இன்டென்ஷன் தான் பழகுறா. அந்த லெவலோட பாட்டோட லைன் வரும், இது காதல் இல்லை காமம் இல்லை இந்த உறவுக்கு பேரே இல்லைன்னு. ஆக்சுவலாக அது பேரே இல்லை, அவனுக்கு சின்ன வயசுல தோணுன ஒரு சந்தோஷமா இருக்கணும் அந்த வாழ்க்கையான, அவ்வளவு கஷ்டத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க, அது ஒரு ரிலேஷன்ஷிப்ல அடக்க முடியாது. அதே ரிலேஷன்ஷிப்ல தான் அவ கூட பழகுறான். அந்த டைம் தான் ஆதி வந்த உடனே என்ன ஆகுது, அவன் லவ் பண்றான். அவங்க நார்மலா ஒரு லவ்வர் பண்ற எல்லா விஷயங்களும் நடக்குது, பிசிக்கலா டச் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், கிஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நடக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது வினோதுக்கு தெரியுது ஒரு கேப் வருது, நம்ம அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கேப் வருது, அவன் ஃபீல் பண்றான். அப்போ என்ன நினைக்கிறான், ஓகே நம்மளும் இது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போனால் மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு சஸ்டெயின் ஆகும், இவன் நம்ம லைஃப் லாங்கில் நம்ம கூட வரணும்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் முடியும். ஆனாலும் அவனுக்கு எந்த டிமாண்டும் இல்லை லவ் பண்ணணும், இல்லைனா அவன் என்ன சொல்கிறதுக்கு படத்தை பார்த்துட்டு லவ் பண்ணணும் அது மாதிரிலாம் எதுவும் கிடையவே கிடையாது. அவனுக்கு அவள் லைஃப்பில் கூட இருக்கணுங்கிறத மட்டும்தான் ஏன். ஆனால் ஆதி ஒரு தப்பான எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறான், என்னது லவ் பண்ண தான் கூட இருப்பா அது மாதிரி எடுத்துக்கிறான். ஒரு பாயிண்டில் அவன் டேரெக்டாக கூட கேட்பான், நானும் உன்னை லவ் பண்ணட்டுமா, நானும் உனக்கு எட்டி பிடிச்சிக்கிட்டுமான்னு கேட்பான். அவன் சொல்லுவான் நீ என் ஃப்ரெண்டுடான்னு. அவளுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு, இவனை வந்து சின்ன பையனை தான் பார்க்குறா, இவனை என்ன சொல்றதுக்கு, அவள் அந்த மாதிரி பாயிண்ட்ல பார்க்கல, இவனும் அந்த பாயிண்ட்ல பார்க்கல. ஆனால் இவனுக்கு என்ன தேவை இருக்கு, இவன் லைஃப் லாங்கா நம்ம கூட ஃப்ரெண்டாகவே இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி மட்டும்தான் அவன் என்ன சொல்றதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஆனால் அதே ஒரு பாயிண்ட்ல சரி நம்ம லைஃப்ல வந்தா நம்மள என்ன சொல்றதுக்கு, இங்கிலீஷ் பேச ஸ்டேஜில் ஹெல்ப் பண்றதாகட்டும், சாப்பாடு கொடுக்கறதாகட்டும், நல்லா பாத்துக்கிறதாகட்டும், அவன் லைஃப்ல அவன் கஷ்டத்தில் இருக்கான், ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிறான், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ என்ன சொல்கிறதுக்கு, இனிமேல் வாழ்க்கையில் அவள் கல்யாணம் பண்ணி போயிடுவான், நம்ம மூவ் ஆன் போயிடுவோம்னு மாதிரி ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா வினோத் வந்து பெரிய ஆளாக வந்திருக்கலாம். அது இல்லாமல் அவன் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய கேஆசி ஆகி லாஸ்ட்டில் செத்தும் போயிடுவான். அந்த லாஸ்ட் டைம் கூட அவள் ரெண்டு பேருமே கைவிட மாட்டான். அவன் லவ் அவள் தெளிவாக தான் இருப்பான், என்றைக்குமே பொண்ணுங்க தெளிவாக தான் இருக்காங்க.
இங்கே குழப்புறதே யாருன்னா பசங்க தான். தேவையில்லாமல் என்ன ஒரு பொண்ணு வந்து பேசின உடனே இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் கொண்டு போகணும் கொண்டு போகிறாங்க. அது காரணம் என்ன சொல்கிறதுக்கு வேணும், இப்போ கிடைக்கிற ஒரு ஃபீல் என் லைஃப் லாங் வேணுங்கிற ஒரு பாயிண்டில் தான் அது மாதிரி கொண்டு போய்க்கிறாங்க அவங்க. ஸோ என்ன டேக்அப் என்னென்னா, என் லைஃப்பில் என்ன சொல்கிறதுக்கு ஒரு பொண்ணு வருதுன்னா வர பேசிக்கிறா எடுத்துக்கிறானா ஓகே, அதை நான் என்ன சொல்கிறதுக்கு என்னால் ஒரு பொண்ணை ஒரு எக்ஸ்டெண்ட் எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் ஃப்ரெண்டாக பார்க்க முடியும். பையனோ பொண்ணோ நான் என்ன ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு தான், அதை நான் எந்த ரிலேஷன்ஷிப் பாயிண்ட்ல கொண்டு போறதே இல்லை. ஸோ என்னோட டேக்அப் என்னவா இருந்துச்சுன்னா, ஒருத்தங்க லைஃப்ல வராங்க, உன் நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னா அந்த ஒரு அது ஒரு பொண்ணா இருக்கிற பட்சத்தில் அவளோட ஃப்ரெண்டு தான். உன் பையன் ஃப்ரெண்டு காலேஜில் கூட சுத்தினவன் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவன் லைஃப்பை பார்த்துட்டு போற மாதிரி அவளும் ஒரு பாயிண்ட் லைஃப் பார்த்துட்டு போவான். அவள் லைஃப் பார்த்துட்டு போவா, ஒரு கேப் வரும், மாசத்துக்கு ஒரு வாட்டி பேசுவோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசுவோம், பர்த்டேக்கு மட்டும் பேசுவோம் அப்படின்ற ஒரு கேப் வந்து போய்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர, அவங்க இல்லை என் கூட எடுக்கணும்னு நினைக்கிற போது தான் ஒரு பையன் ரிலேஷன்ஷிப் அந்த பிரச்சனைக்கெல்லாம் போறான். ஸோ என்னோட டேக்அவே இந்த படத்துல இருந்து செல்வராகவன் என்ன சொல்றதுக்கு இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறாங்கிறத என் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படம். ஓகே, நல்லா சொன்னீங்க ஸ்ரீராம். சரி சுந்தர், இப்போ உங்களை பாதிச்ச இல்லை உங்க ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண, உங்க பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ண ரெண்டாவது படத்தை சொல்லுங்க. ஓகே, இது நான் தமிழ்ல இருந்தே கோட் பண்ணலாம், நிறைய பேர் பார்த்துக்கவும் வாய்ப்பு இருக்கு. அன்பே சிவம் அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். நான் நார்மலாகவே ஏதோ ஒரு விஷயத்தில் டவுனாக இருக்கேன், ஒரு மாதிரி டிப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னா அந்த படம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தில் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடச்சிருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேக்கவே அப்படின்னு நான் பார்க்குறது என்னென்னா, மாதவனோட கேரக்டர் வந்து என் பர்சனல் கேரக்டர் கூட ரொம்ப ரிலேட் பண்ணி பார்த்துப்பேன். அந்த படத்தில் மாதவன் வந்து அவர் கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார், அவருக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது, வெளியிருந்து பார்க்குறப்ப எல்லாமே அவருக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் அவருக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்றதே அவர் வந்து நல்லா கூட ட்ராவல் பண்ணுறப்ப தான் கற்றுப்பார். அவர் எக்ஸாம்பிளுக்கு இத்தனை விதமான மனுஷங்க இருக்காங்க, எல்லா எக்ஸ்ட்ரீம்லயும் இருப்பாங்கன்றதே அவருக்கு தெரியாது. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்போ உத்தமன் அப்படின்னு ஒருத்தர் கோட் சூட்டு போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லவன் நம்பி பேசிட்டு இருப்பாரு. அவன் தான் திருடன் அப்படின்னு டிடிஆர் சொல்றப்ப தேச்சா அவர் கோட் எல்லாம் போட்டிருந்தாருன்னு பேசுவாரு. அந்த அளவுக்கு ரியாலிட்டி புரியாம வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா இதே நல்ல சிவம் பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாரு. அவர் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான லுக்ல எல்லாம் இருக்க மாட்டாரு, பட் ஸ்டில் எல்லா கேட்டகரி ஆஃப் மனுஷங்க கூடயும் பேசியிருப்பாரு. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த சிஸ்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு பிளட் கேம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் மாதவனை கூட்டு போய் ஒரு உயிரை காப்பாற்றுவாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல இருந்துட்டு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் நினைக்கிறேன். ரெண்டாவது, நிறைய விதமான மனுஷங்க கூட நம்ம பழகிறப்ப தான் எது ரியாலிட்டி எது உலகனே நம்ம முழுசாக புரிஞ்சுப்போம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து மாதவனுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பீசுல வரையில் சொன்ன மாதிரி மாதவனுக்கு ஒரு மென்டாரா தான் கமல் படம் ஃபுல்லாக இருப்பார். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக என்னை அஃபெக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு டைலமா வரும் கமல்ஹாசனுக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் கடைசியில் மாதவன் கல்யாணத்துக்கு போவார், பொண்ணு யாருன்னு பார்த்தா அவர் லவ் பண்ண அதே பால சரஸ்வதியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஸ்ரீராம், அந்த படத்தில் வந்து அவர் அவருக்காக அவர் அவங்க சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர ரெடியாக இருந்தால் அவங்களோட லவ்வர் திரும்ப அவர் கண்ணு முன்னாடி பார்த்துட்டாரு, அவரோட காதில் அவர் கண்ணு முன்னாடி இருக்கு. இதே அவர் லைஃப்ல அவர் போராடினது எதுக்காக அப்படின்னா, அந்த தொழிலாளர்கள் வந்து 910 சம்பளத்துல இருந்து அதிகமான சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ உங்க கண்ணு முன்னாடி நீங்க ரொம்ப ரொம்ப விரும்பினா, உங்களையும் விரும்பினா, உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர ரெடியா இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கு. இன்னொரு சைடு, நீங்க இத்தனை வருஷம் ஒர்க் பண்ற ஐடியாலஜி இருக்கு, நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க, உங்க ஐடியாலஜியவா நீங்க விரும்பின பொண்ணையா? நான் இப்ப இருக்க மைண்ட் செட்டுக்கு என் ஐடியாலஜி தான் சூஸ் பண்ணுவேன். அவர் அந்த படத்துல நான் என்ன பாக்குறேன்னா, அவரோட ஐடியாலஜி ஒன்றும் ஐடியாலஜின்னு இந்த பொண்ணுங்கிறது வந்து அவரோட சுயநலம், சரியா சுயநலம் ஐடியாலஜி இருக்கு. அந்த ஐடியாலஜினால அவருக்கு மட்டும் எந்த என்ன சொல்றதுக்கு அவருக்கு மட்டும் அதனால பெனிஃபிட்னு இல்லை, நிறைய பேருக்கு பெனிஃபிட் இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இவரோட சுயநலத்துக்கு வண்டி மிஞ்சு போனால் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் அவர் ஐடியாலஜிக்கு வண்டி நிறைய பேர் நீங்க அந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் மாதவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க இது அந்த இது கொண்டு வந்ததுக்கு. அவ்வளவு பேரோட சந்தோஷம் முக்கியமா இல்ல எங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் முக்கியம்னா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து ஐடியாலஜி சூஸ் பண்றது தான் கரெக்டான டிசிஷன். நானும் அதே மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா ஐடியாலஜி தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே ஸ்ரீராம், நீங்க சொன்னது வந்து ஐடியலான ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி அப்படிங்கிறது நான் என்ன சார்ந்து பேசுறேன், எனக்கு என் சந்தோஷம் தான் பெருசா இருக்கும். சந்தோஷத்தை நான் பெருசா வைப்பேனான்ற கேள்வி இருக்கு, ஆனா இதுதான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணு என் கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த படம் பார்த்து ஒரு 5வது வாட்டி பார்க்குறப்ப எனக்குள்ள இந்த கேள்வி வந்துச்சு, ஐடியாலஜிக்காக லவ்வை காம்ப்ரமைஸ் பண்ணுவியா அப்படிங்கிற கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் ஹானஸ்டா எனக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கலன்றதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொன்றும் எனக்கு பெருசாக தெரிஞ்சுட்டே இருந்திருக்கு. அந்த இந்த ரெண்டுக்குமான அந்த என்ன சொல்றது, ஒரு ரெண்டுக்குமான ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி, போர்ன்றதை விட எப்படி சொல்றது,
இந்த ரெண்டுல எது பெருசு அப்படிங்கிற கன்க்ளூஷன் இன்னைக்கு வரைக்கும் என்னால ஒரு தெளிவான கன்க்ளூஷனுக்கே வர முடியல. அதான் ஒன்னு மட்டும் கேட்கறேன், உன்னோட ஐடியாலஜி அது வந்து என்ன சொல்றது, உன்னையும் உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிற உங்க ஃபேமிலி டிபெண்ட், உன் ஃபேமிலியை மட்டும் ஹெல்ப் பண்ற மாதிரி ஐடியாலஜி, மாசா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஐடியாலஜி. அது இப்போ நான் வந்து பொது நலம் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் லைஃப்ல என் லைஃப் நான் பார்த்துக்கலாமோட ரெக்ரெட் வராம இருக்கும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் மற்றவங்களுக்கு பண்ணிட்டேன்றதுக்காக என் லைஃப் ஃபுல் அவங்களுக்கு பண்ணன்ற ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குமே தவிர எனக்கு எதுவும் நடக்கலன்ற ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இல்லாம அது வேகமாக தான் இருக்க போகுது. அது என்ன ஃபியூச்சர்ல ஹார்ன் பண்ணலாம்ல. ஸோ ரெண்டுல எது முக்கியம் கேட்டா எனக்கு பதில் தெரிலன்றதா உண்மை. அதான் அந்த ஐடியாலஜியை பொறுத்து தான். அப்ப கமலுக்கு இருக்கிறது ஒரு மாசான் அவர் கம்யூனிஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவர் அதுலயே இருந்து மன சொல்றதுக்கு மக்கள் 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 இருக்கறனால அந்த ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிறாரு. உன்னோட ஐடியாலஜி புரியுது, அது எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல வரல. அதோட இம்பாக்ட் இப்ப கமலோட ஐடியாலஜியோட இம்பாக்ட் பெரிய இம்பாக்ட், நிறைய பேரோட லைஃப் இது பண்ணுது. இப்ப நீ உன் ஃபேமிலியோ டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்க சிச்சுவேஷன் நினைச்சுக்கோ. உன் ஐடியாலஜி வந்து என்ன சொல்றதுக்கு உன் ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிற மாதிரி இருக்கும், அதுல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். புரியுது, அந்த பொண்ணு வாரா அந்த நீ அந்த பொண்ணு சொல்றது உன் ஐடியாலஜியில ஒரு சேஞ்ச் பண்ணாலுமே அந்த பொண்ணு லைஃப்ல வரதுனால ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு சேஞ்ச் உனக்கு உனக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். நிறைய பேரை பாதிக்காத பட்சத்துல எனக்கு நீ எடுக்கிற நீ கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் போறது தப்பெல்லாம் இல்ல. நான் இப்ப இன்னொரு ஆங்கிள் கேக்குறேன். இப்ப நல்ல சிவம் வந்து இப்படி யோசிக்கிறாரு, இப்ப நான் வந்து பால சரஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஃபியூச்சர்ல ஒருவேளை மறுபடியும் ஏதாவது போராட்டம் பண்ணி ஸ்கோப் கிடைச்சி அவங்க சேலரி ரைஸ் பண்ணிக்கிறான்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அவர் அவர் அப்படி கன்சோல் பண்ணிட்டு அவர் அந்த டிசிஷனும் போயிருக்கலாம். ஆனா எதுவுமே வேண்டாம், நான் வந்து இதுதான் பண்ணணும்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் வரும், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வரும். அதை பர்சனலா நான் நல்ல சிவம் கிட்ட பார்த்து அந்த கேரக்டர் பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஆனா இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த பதில் வந்து எனக்கு வந்து 50-50 தான், எனக்குள்ள அந்த குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் அந்த ஸ்ட்ராங்கான மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால அந்த கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. மோர் ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கமல் வந்து அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி பயங்கர சாமிங்கா இருப்பாரு, அதுக்கப்புறமாவும் அவர் எந்த இடத்துலயுமே அவர் இன்ஃபீரியரா நினைச்சிக்க மாட்டாரு. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்துட்டு ஹாய் ஹேண்ட்ஸம்னு சொல்லுவாரு. பர்சனலா இது வந்து நான் ஃபேஸ்புக்ல பார்த்த ஒரு போஸ்ட், ஒருத்தங்க பிசிக்கலி சேலஞ்சு நார்மலாக இருந்தாங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பிசிக்கலி சேலஞ்ச் ஆகுறாங்க, அவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கிறப்ப அந்த அன்பே சிவம் படம் பார்த்துட்டு அந்த நல்ல சிவம் கேரக்டர் பார்த்துட்டு பர்சனலாக நான் அதுலேருந்து வெளியே வந்து எனக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு அந்த படம் யூஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது எனக்கு இன்னும் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த படத்தை நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்குறப்போ அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸாக இருக்கட்டும் புதுசு புதுசாக எனக்கு ஏதோ கதை தர மாதிரியே இருக்கும், அதை சார்ந்து மற்றவங்க பேசுகிறப்போவுமே புது புது பர்ஸ்பெக்டிவ் அந்த படத்தை பற்றி கிடச்சிட்டே இருக்கும். அதனால தான் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான படம் தான். அதே மாதிரி அந்த படத்தில் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா மாதவனுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கமலை சுத்தமாக பிடிக்காது. ஸ்டார்டிங்கில் யாரா இவர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு அட்வைஸ் சொல்லிட்டே இருக்காரு, நச்சரிச்சுட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஜேர்னி முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவர்களோட அண்ணன் கண்ணில் பால் பட்டி இறந்துருப்பாருன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பார் மாதவன். கமலை ஒரு பாயிண்டில் அண்ணனை எடுப்பாரு, நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோமோ அது வெளி உலகத்தில் அவர் வேற ஒரு கேரக்டர் கிட்ட நம்ம தேட ஆரம்பிச்சிடும். அப்படி அவர் தேடி ஒரு அண்ணனாக வந்து கமலை கண்டுபிடிச்சிருவார். இது நம்ம நார்மலாக எல்லாருமே பண்ணுறது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் காதல் கொண்டேன் படத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னீங்களே அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, லைஃப்பில் எல்லாருமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத மாதவன் ரொம்ப ஷார்ட்டாகவே புரிஞ்சுக்கிற ஒரு பாயிண்ட் வந்துடும். என்னன்னா பாலசரஸ்வியை பார்த்தோன்னே அவர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். என்ன எழுதி கொடுப்பார்னா, என் மேலே காட்டணுன்ற அன்பையும் சேர்த்து உங்கள் மனைவி மேலே காட்டுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ அதில் ஒரு வேர்டு எழுதியிருப்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னன்னா, துறவிகளுக்கும் பறவைகளுக்கும் நிரந்தர தங்குமிடம் என்பது இருப்பதே இல்லைன்னு எழுதியிருப்பார். அந்த லெட்டரை படித்து முடிச்சுட்டு கரெக்டாக மாதவன் என்ன சொல்லுவாருன்னா, ஆமாம் சிவம் அப்படிங்கிறவர் ஒரு பறவை மாதிரி தான், அவர் ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை அக்னாலேஜ் பண்ணிப்பார். ஸோ எல்லாருமே லைஃப்பில் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் அந்தந்த, இப்போ ஜெயகாந்தன் என்ன சொல்லுவார்னா, அந்தந்த நேரத்து நியாயம் தான் தேவை தான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதேமாதிரி அந்தந்த நேரத்தில் யார் கூட இருக்காங்களோ அதை அந்த மொமெண்ட்டில் சேரிஷ் பண்ணிக்கலாமே தவிர அவங்க லைஃப் ஃபுல்லாக அப்படியே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து சரியாக இருக்காது. நம்ம பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ சுந்தர், இது போக ஒரு ரெண்டு படம் சஜஸ்ட் பண்ணுங்கள் உங்களை லைஃப்ல இம்பாக்ட் பண்ணி. ரெண்டு படம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணலாம், சஜஷன் மட்டும். இப்போ நம்ம பேசினதை தாண்டி ரெண்டு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஷஷாங்க் ரிடம்ஷன் அப்படின்னு ஒரு படம், இன்னொன்று வந்து பேரன்பு. இந்த ரெண்டு படமே இப்போ சாங் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன ரெண்டு படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க ஸ்ரீராம்? இன்னும் ரெண்டு படம் பர்சனலாக ஃபேவரேட்னா, ஒன்று கட்டுறது தமிழ், இன்னொன்று தரமணி. நாலு படமும் எங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டுமே பேசுறது, அது 100% உங்களுக்குமே மேட்ச் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அதே நேரத்தில் இந்த நாலு படத்தை ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்புகிறோம். இந்த எபிசோட் பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலான ப்ரோ அந்த ஃப்ளோவில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு ஸ்பேஷன்லி. ஹேவ் அ நைஸ் டே.